Hi friends, welcome back to our channel. So innik nama ena video paaka porom pathingana online job series video da paaka porom. So and online job la first vandu top 5 online job for beginners adha vandu nama innik paaka porom. So beginners ku vandu online job solla solli nariya vandu request irundhathu. So adukaga da indha video make pannirken. Idu ellame basic ah neenga vandu endha vidhamana skills um illama pannalam. So basic skill appdi pathingana neenga vandu computer use panna therinjirukanum. Idhula na solla pora sila velaigalukku vandu english knowledge irukanum. Avlodha மற்றபடி நீங்கள் வந்து டெக்னிக்கலி எதுவும் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு டாப் ஃபைவ் ஆன்லைன் ஜாப், இப்போ தான் நீங்கள் புதுசாக ஆன்லைன் ஜாப் பண்ண போகிறீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் பிகினராக இருக்கும்போது ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த அஞ்சு ஆன்லைன் ஜாப் என்னென்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டீச்சிங். இந்த ஆன்லைன் டீச்சிங் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் டீச்சிங்காக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் என்ன சப்ஜெக்ட் வந்து லேர்ன் பண்ணிருக்கீங்களோ அதை டீச் பண்ணுறதா இருக்கலாம். இது வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஆன்லைன் டீச்சிங் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய வெப்சைட்டில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க பேசிக்காக நீங்கள் வீடியோ லெசன்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ட்ரைனிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வீடியோ லெசன்ஸ் எடுத்து அதில் அப்லோட் பண்ணலாம். சில ஒன் ஆன் ஒன் டீச்சிங் பிளாட்ஃபார்ம்ஸும் வந்து இருக்குது. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலான வீடியோலாம் நம்ம வந்து ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ பேசிக் ஆன்லைன் டீச்சிங் வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா டீச் பண்ணுறது வந்து நமக்கு எதில் ஸ்கில் இருக்கோ அதை டீச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் டீச் பண்ணிங்கன்னா அது மூலமாக ஏர்னிங்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த ஜாப் வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது ஒரு ஃபுல் டைம் ஜாபாக கூட எடுத்துக்கலாம். ஏன்னா டீச்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால உங்களுக்குன்னு ஒரு டைம் லிமிட் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். 4 hours to 6 hours வந்து நீங்கள் பெர் டே டீச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியை சஸ்டெயின் பண்ணுற அளவுக்கான இன்கம் வந்து இதுலேருந்து கிடைக்கும். ஸோ இதுக்கான பிளாட்ஃபார்ம் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் லிஸ்ட் பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். ஸோ செகண்ட் ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேட் ஆர் இமெயில் சப்போர்ட். ஸோ பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு வந்து வாய்ஸில் வந்து கஸ்டமர் சப்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து இமெயில் அண்ட் சேட் சப்போர்ட் மட்டும்தான். ஸோ அதனால வந்து நான் வாய்ஸில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் வந்து நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அப்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீலான்சிங் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து அதில் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேட் ஆர் இமெயில் சப்போர்ட்க்குன்னு சொல்லிட்டு ஹையர் பண்ணுறவங்களோட ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் வந்து என்டர் ஆகிக்கலாம். ஸோ இதுக்கு பேசிக் ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. இது பொதுவாக என்னென்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட்குள்ளே போகிறோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பற்றி என்கொயரி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த வெப்சைட்டில் வந்து குட்டியாக பார்த்தீங்கன்னா சேட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து வெல்கம் டு திஸ் வெப்சைட் அப்படின்னு போட்டு அதில் வந்து நாங்கள் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் வெப்சைட்கோ இல்லை பர்டிகுலர் ப்ராடக்ட்கோ வந்து சேட் மூலமாக எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறது, அவங்களோட குவரிஸ்க்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சேட் சப்போர்ட்க்கு நிறைய பர்சன்ஸ் தேவைப்படுறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ல இருக்கவங்கள தான் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா நான் வாய்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் பண்ணுறதுக்கு. அந்த ப்ராடக்ட் நாலேஜ் மட்டும் இருந்தாலே போதும், அவங்க கேட்குற க்வெஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேட் சப்போர்ட் பண்ணுறது வந்து பிகினர்ஸ்க்கு நல்ல ஏற்ற மாதிரியான ஜாப். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன ஜாப் மாதிரியே இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேமிலியை சஸ்டெயின் பண்ணுற அளவுக்கான இன்கம் வந்து இதில் கிடைக்கும். ஸோ தேர்ட் ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் செல்லிங். ஸோ ஆன்லைன் செல்லிங் பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரீசெல்லிங்கும் நீங்கள் பண்ணலாம், இல்லை வந்து ஓனாக உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அதுவும் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இ காமர்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்க ட்ரெண்டில் நிறையா வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அப்கமிங் ஜாப்ஸில் வந்து கண்டிப்பாக இ காமர்ஸ் இருக்கும். இது வந்து கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் மாதிரியும் சொல்லலாம். நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபோட சேர்த்து ஒரு பிஸ்னஸாகவும் நீங்கள் வந்து ஆன்லைன் செல்லிங்காக பண்ணலாம். ஸோ வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மீசோ அப்படிங்கிற ஆப் வந்து ரீசெல்லிங்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பர்சனலாக. ஸோ அதை பற்றின டீட்டெயிலான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, வேணும்னு நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆன்லைன் செல்லிங் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃபோர்த் ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஜாப். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பிகினராக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஆன்லைன் ஜாப்க்கு ஃபர்ஸ்ட் வரும்போது ப்ரிஃபர் பண்ணுறது வந்து டேட்டா என்ட்ரி தான். ஏன்னா மேக்ஸிமம் வந்து இதில் அவ்வளோ ஸ்கில்ஸ் தேவைப்படாது. ஸோ டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூனான ஜாப்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ பேசிக்காக சில வெப்சைட்ஸ் வந்து நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்யூனாக இருக்கும், ஏர்னிங்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று டேட்டா என்ட்ரி கொடுப்பாங்க, இல்லைன்னா இமேஜ் அனோட்டேஷன் கொடுப்பாங்க. இமேஜ் அனோட்டேஷன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் சில வெப்சைட்டில் வந்து சைன் அப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா
கீழே வந்து இதுல எத்தனை கார் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க, எத்தனை ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கு, இல்லைன்னா இந்த பாக்ஸ்ல வந்து இந்த ஸ்ட்ரீட் லைட் இருக்கிற பாக்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க கேப்சாக்கு பதிலாக. ஸோ அந்த மாதிரி இமேஜ் அனோடேஷன் பண்றது தான். ஸோ அந்த ஜாப்ஸ் எல்லாமே வந்து நீங்க செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டும் ரிமோட் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டும் இருக்கு. இது ரெண்டும் வந்து ஜெனூனா இருக்கு. ஸோ இதை பத்தின டீட்டெயிலான வீடியோ எல்லாமே ஃபியூச்சர்ல நம்ம பண்ண போறோம். ஸோ எப்படி சைன் அப் பண்றது, இதுல எப்படி ஒர்க் பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நான் ஆன்லைன் ஜாப் போஸ்ட் பண்ணும்போது டேட்டா என்ட்ரி தான் கேட்டிருந்தீங்க. ஏன்னா இது வந்து இருக்கிறதுலே ஈஸியான ஜாப். ஸோ இந்த ஜாப் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா ஏர்ன் பண்ண முடியும், பிளஸ் வந்து எந்த விதமான ஸ்கில்லும் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் இருந்தாலே போதும். ஸோ ஃபிஃப்த் ஆன்லைன் ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப். டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்து யாராவது ஒருத்தர் பேசுறது வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் வந்து டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணும், அதான் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். இதுக்கு வந்து நிறைய வாண்டட் இருக்கு. ஸோ நிறைய வெப்சைட்ல வந்து அவுட் சோர்சிங் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ல வந்து உங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கு, இல்லை வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல வந்து உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு அப்படின்னா, அவங்க சொல்றது ப்ரொனவுன்ஸ் பண்ற வேர்ட்ஸை வந்து கிளியராக புரிஞ்சிக்க முடிஞ்சு நீங்க வந்து அதை டெக்ஸ்டாக மாற்ற முடியும்னா இந்த ஜாப் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கான ட்ரைனிங்கும் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸ்கில் ஷேர் அந்த மாதிரியான வெப்சைட்ல வந்து நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஒன்ஸ் இந்த ஜாப்குள்ள நீங்க என்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம ஆஃபீஸ்ல போய் ஒர்க் பண்ற மாதிரியான ஜாப் தான் அது. ஸோ டிரான்ஸ்கிரைப் பண்ணி நீங்க அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். மேக்ஸிமம் எரர் இல்லாமல் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான பேமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்கு என்னென்ன வெப்சைட்ல வந்து இந்த மாதிரியான ஜாப் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டும் வந்து நான் கொடுக்குறேன். பேசிக்கா பார்த்தீங்கன்னா rev.com, டிரான்ஸ்கிரைப் மீ இந்த மாதிரியான வெப்சைட்ஸ்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். வந்து நம்ம டாப் 5 ஆன்லைன் ஜாப் ஃபார் பிகினர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இதே மாதிரி 2020ல 36 பெஸ்ட் ஆன்லைன் ஜாப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.